அன்பும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2016 வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வளமை போன்று முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: கோப்குழுவின் அறிக்கையினை நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும், சர்வதேச நீதிபதிகளுக்கு இடமளிக்க மாட்டேன், ஜனாதிபதி மைத்ரே கூறுகின்றார் என்பதாக வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அமையப்பெற்றுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்திலிருந்து அரசியல்வாதிகள் அனைவரும் விலக வேண்டும், இந்த விசாரணைகளில் அரசியல்வாதிகள் தொடர்புபடக்கூடாது, இது தொடர்பில் தராதரம் பார்க்காது சுயாதீன விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு கோப்குழு அறிக்கையினை நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டுமென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, முஸ்லிம் திருமண சட்டத்தை திருத்துவதற்கு உபக்குழு நியமனம், ஜம் இயத்துல் உலமா பாராட்டு தெரிவித்துள்ளமை கவலை தருகிறது, உலமா கட்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் மொழியை அடிப்படையாக கொண்டு மோதல் எழ இடமளிக்க முடியாது, பல்லிகளவில் அமைச்சர் மனோகணேசன் என்பதாக ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் மத்தியில் மொழியை அடிப்படையாக கொண்டு மோதல்கள் எழ இடமளிக்க முடியாது, மொழியை அடிப்படையாக கொண்டு அரசு பயங்கரவாதம் தலை தூக்க இடமளிக்கப் போவதும் இல்லை என்று தேசிய நல்லிணக்க கலந்துரையாடல்கள் மற்றும் அரசு கர்ம மொழி அமைச்சர் மனோகணேசன் தெரிவித்தார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். ஆவா குழுவின் பின்னணி என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம் பிடித்துள்ளது. யாழ் குடாநாட்டில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆவா குழு தொடர்பாக அரசாங்கமானது தனது நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்தியிருக்கிறது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்த அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன, வடக்கில் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் ஆவா குழுவானது கடந்த ஆட்சிக் காலத்தில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதபாய ராஜபக்சவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக ஒரு சில மேஜர் தர அதிகாரிகளால் உருவாக்கப்பட்டது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: வடக்கில் குழப்பத்தை ஏற்படுத்த ராணுவம் முயல்கிறதா, சுரேஷ் கேள்வி என்ற தலைப்பில் தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி இடம் பிடித்துள்ளது. வடக்கில் அண்மை காலமாக இடம்பெறும் சம்பவங்களானது அங்கு குழப்பம் ஒன்றை ஏற்படுத்த ராணுவம் முயல்கிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தரும் யாழ் மாவட்ட முன்னாள் எம்பியுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். வாசிப்பு பழக்கம் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வாசிப்பு பழக்கம் பாடசாலை பிள்ளைகள் உட்பட இளைய சமுதாயத்தினர் மத்தியில் அருகி வருவதை அவதானிக்க முடிகிறது. உண்மையில் வாசிப்பு எமது அறியாமையை அகற்றி விடுகிறது என்பதையும், வாழ்க்கையில் ஏற்படும் அநேகமான கவலைகளிலிருந்தும் எமக்கு புகலிடம் அளித்து எம்மை நாம் சுயமாக கட்டியெழுப்ப உதவுகிறது என்பதனையும் நாம் புரிந்து கொள்வது அவசியம் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரி தினக்குரலை தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது: யுத்த காலத்தில் குற்றம் இழைத்த போலீசார் மீது நடவடிக்கை, நீதி அமைச்சர் தெரிவிப்பு, தவறுகளை அரசு ஒருபோதும் நியாயப்படுத்தாதாம் என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது சுடரொளியின் பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். ஆவா குழு குறித்த உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசார் நடத்திய துப்பாக்கி பிரயோகம் காரணமாக உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து சுன்னாகத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் சிவில் உடையில் நின்ற புலனாய்வுத்துறை போலீசார் இருவர் காயமடைந்தனர். இச்சம்பவத்துக்கு வடக்கில் தலைமறைவாக இயங்கி வரும் ஆவா எனும் ஆயுதக்குழு உரிமை கோரியது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம்.
அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகை மீது கவனம் செலுத்துவோம். உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, தீர்வு வழங்க இழுத்தடிப்பது நாட்டுக்கே பெரும் ஆபத்து, கிழக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தியும், அரசியல் தீர்வு இழுத்தடிப்பு நாட்டை ஆபத்தில் தள்ளும், கிழக்கு முதலமைச்சர் நசீர் எச்சரிக்கை என்ற தலைப்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சரது செய்தியினையே பிரசுரித்துள்ளது. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்கதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். பண்டித் அமரதேவ காலமானார் என்பது தொடர்பான செய்தியை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்கதீப பத்திரிகை. அந்த வகையில், உலக புகழ்பெற்ற இலங்கையின் இசைக்கலைஞர் பண்டித் அமரதேவா நேற்று வியாழக்கிழமை காலமான செய்தி அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்துவோம். கோப் குழுவின் அறிக்கையினை நீதிமன்றத்திற்கு அனுப்பி அதற்கு நீதியான தீர்வொன்று பெற்றுத்தரப்படும் என்று நேற்றைய தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தியதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில், முதலில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக, உலகின் விதி உங்களது தோள்களில் தள்ளாடி கொண்டிருக்கிறது, ஹிலாரிக்கு வாக்களியுங்கள், ஆதரவாளர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா வலியுறுத்தல் என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இனத்துவ பின்னணியைச் சேர்ந்த ஜனநாயக கட்சியினரும் ஹிலாரி கிளிண்டனுக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்திய அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, அமெரிக்க குடியரசு கட்சியினதும் உலகினதும் விதி இடர்பாட்டில் உள்ளதாக எச்சரித்துள்ளார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை அறிவித்தது தவறு, வைகோ பரபரப்பு பேட்டி என்ற தலைப்பில் ஒரு இந்திய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது தவறு என்று வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள பேட்டியில் கூறியிருப்பதாவது என்று அவருடைய கருத்தினை தொடர்ச்சியாக பெற்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. செய்திகளைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகள் தாங்கி நிற்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில், முதலில் வீரகேசரியின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம். முன்னாள் அமைச்சர் கோத்தபாயவினுடைய கட்டுப்பாட்டில் ராணுவம் இருந்த காலப்பகுதியில் சில மேஜர் தர ராணுவ அதிகாரிகளினால் ஆவாக்குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது ராஜித சேனாரத்ன தெரிவித்திருந்த கருத்தினை மையப்படுத்தியதாக இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில், வாள் ஒன்று அங்கே வரையப்பட்டுள்ளது. வாளின் பிடியில் கோட்டபாய ராஜபக்சவினுடைய முகம் அங்கே வரையப்பட்டிருக்கின்றது. அந்த வாளினுடைய முனை ஆவா என்று எழுதப்பட்டு அது பாமரர்களை நோக்கி குத்துவதற்காக வருகின்றது என்பது போல் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரமானது, மஹிந்த ஆதரவு எதிரணியினர் உருவாக்க உள்ள புதிய கட்சிக்கு முன்னாள் அமைச்சர் பீரிசே தலைவர் என்று நேற்றைய தினம் ஒரு கருத்து வெளியாகியுள்ள நிலையில், குத்துச்சண்டை போட்டி அங்கே நடைபெற உள்ளது. அந்த குத்துச்சண்டை போட்டிக்கு SLFP கட்சி சார்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும், UNP சார்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் மோதுவதற்கு தயாராக நிற்கின்றார்கள். இதேவேளை, பீரிஸ் விஷ பரீட்சை, மஹிந்த நிஜ பரீட்சை என்பது போல் அந்த மைதானத்திற்கு வெளியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குத்துச்சண்டைக்கான கிளவுஸை பீரிஸிடம் கொடுத்து அவரை உள்ளே அனுப்புகின்றார். பீரிஸோ தற்போது இரண்டு கட்சிகளுடனும் மோதுவதற்காக விஷ பரீட்சை ஒன்றை எதிர்கொள்ளவுள்ளார் என்பது போல் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து சுடரொலியின் கேலி சித்திரமானது, வெட்வரி அதிகரிப்பினால் கையடக்க தொலைபேசிகளின் கட்டணங்கள் பெருமளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதை சித்தரிக்கும் விதத்தில் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. சிகரெட் பயன்பாடு மீது வெறுப்பை ஏற்படுத்தவே சிகரெட் விலை அதிகரிப்பு என்று அதற்கான காரணத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அப்படி கூறியிருந்த நிலையில், தற்போது வெட் கைபேசி கட்டணம் அதிகரிப்பினால் ச போன் மீது வெறுப்பேறி போச்சிடி என்று ஒரு கணவர் கூறியபடி அந்த தொலைபேசியை எடுத்து எறிந்து உடைக்கிறார் மனைவி. அதை பார்த்து விரைத்து நிற்கின்றார் என்பது போல் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை. ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.